வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனைமலை சந்திரராஜ் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து நம்மளுடைய அக்ரி டைம்ஸ்ல வந்து என்ன டாபிக் வந்து பார்க்க போறோம்னா, ஊடு பயிரா நம்ம வந்து சேனக்கிழங்கு பண்ணியிருந்தங்க. தென்னையினுடைய ஊடு பயிராக சேனக்கிழங்கு வந்து கோபாலன் பண்ணி இந்த வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். அது வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிழங்கு வந்து வர்றதாயிருச்சு. அவர் வந்து கூப்பிட்டுருந்தாரு, அவருடைய தோட்டத்துல போய் இன்னைக்கு ஃபுல் டீட்டெயில்ஸா அவர் எப்படி வந்து கிழங்கு எடுக்கிறாரு, எவ்வளவு மார்க்கெட் வேல்யூல கொடுக்குறாருங்க, இதே வந்து விதை கிழங்குகள் வந்து எப்படி தர்றாரு அப்படிங்கிறது வந்து பாத்துருவோம். இன்னைக்கு வந்து அவருடைய தோட்டம் தான் போக போறோம். வாங்க, அவருடைய தோட்டத்துல போய் அவர்கிட்டயே பேசிடுவோம் நேரில். இப்போ பாருங்க நண்பர்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோபாலண்ணா கொடுத்தனுடைய தோட்டத்தில் தான் இருக்கிறோம், நெடும்பாறை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கிழங்கு எடுக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்களா அப்படியே வந்து மடங்கி விழுந்த தாள் மடங்கினதுங்கிறது. இதுக்கெல்லாம் பழுப்பு, அப்புறம் பச்சையும் இருக்குங்க. பச்சையாக இருக்கிறது வந்து கிழங்கு உண்ணி நல்லா ஊறும், ஊறுனதுக்கப்புறம் பழுத்துரும். பழுத்து கிழங்கு எல்லாமே எடுக்கலாம்ங்கிறாரு அவர் சந்தித்து பேசுகிறப்போ. அவர் பின்னாடி பேசியிருக்காருங்க, அதனுடைய காணொலியுமே இருக்குது. முதல்ல கிழங்கு தோன்றது வந்து எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் கூட பேசிடுவோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து இந்த மாதிரி பழுத்துருக்கு, ஒவ்வொன்றும் பச்சையாகவும் இருக்குங்க. அப்புறம் வந்து ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா கீழேயே தாள் ஃபுல்லாக மடங்கி அழுகிற கண்டிஷனும் ஆயிடுச்சுங்க இந்த செடியினுடைய தன்மை. அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி காயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆனாலே நம்ம விதைக்கிழங்குக்கு இந்த மாதிரி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. இப்படி ஆனதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல வந்து அது வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம அப்படியே மண் எடுத்துங்க, அந்த பெட் போட்டிருக்காங்க, சுற்றி வரம் மண்ணை வந்து எடுத்துட்டு அப்படி தோணும்னா கிழங்கு வந்துடும். பாருங்கள், அவரே கோவலன்னு தோண்டி காமிக்கிறாரு. கிழங்கு வெட்டுப்படாமல் எடுக்கணுங்க, அதனால் மண்ணை மேலால் சுற்றியும் அது வந்து அப்படியே எடுத்தோம்னா அந்த கிழங்கு வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற சேஃபாக தெரியும். மண்வெட்டியில் முதல்ல இந்த மாதிரி எடுத்து விட்டு, கிழங்கு வந்து பெருசாக இருக்கும், ஒவ்வொன்று பெருசாக இருக்கிறப்ப நம்மளால் அதை வந்து மண்வெட்டியால் எடுக்க முடியலன்னா கடப்பாரையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அலங்காமல் யூஸ் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ அவர் வந்து எடுத்துகிட்ருக்காரு பாருங்கள், அதை சுற்றி வர மண்ணை எடுத்துட்டாரு கடப்பாரையோட உதவியால். இப்போ வந்து பாருங்கள், அப்படியே மேலே தூக்கி விடுற, அவ்வளோதானுங்க கிழங்கு. நம்ம போடையில் அளவான கிழங்காக போட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோ அந்த ரேஞ்சில் வருங்கிறாருங்க. ஒரு வருடம் ஃபுல்லாக ஆகலைங்க, ஒரு 8 மாதம் அந்த ரேஞ்ச் ஆயிடுச்சுனாரு. வாங்க, அவர்கிட்ட வந்து அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுடலாம். இவ்வளோதானுங்க கிழங்கு வந்து தோன்றது. இப்போ ஈரத்தில் இருக்குது, மண் காஞ்சுதுன்னா நம்மளுக்கு வந்து சேனைக்கிழங்கு வந்து தயார். வாங்க நண்பர்களே, அவர் கூட பேசிடலாம். அண்ணா வணக்கமுங்க. வணக்கம். நீ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லைங்களா, நம்மளோட தோட்டத்தில் வந்து போடுறது எடுத்து கட்டுறது எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிழங்கு எடுக்கக்கூடிய ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்களா? எடுத்துட்டுருக்கு இல்லைங்களா? இப்போ எத்தனாவது நாளுங்கண்ணா டைம், எத்தனை மாதம் ஆச்சுங்க? 8 மாதம் ஆயிடுச்சுங்க. 8 மாதத்துலேருந்தே எடுக்க ஆரம்பிச்சிடலாமுங்க சேனக்கிழங்கு. ம், சரி சரிங்க. அப்புறம் வந்து இப்போ எப்படி இருக்குங்க கிழங்கு எல்லாமே? கிழங்கு 5 கிலோலேருந்து 7 கிலோ 8 கிலோ 8 கிலோ அந்த மாதிரிக்கு மேல இருக்கு, 5 கிலோக்கு மேல இருக்குங்க. சரி சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடியும் பழுத்துருக்கு. ஆமாம், பழுப்பாகவும் இருக்குதுங்க, பச்சை செடிகளும் இருக்குங்க. ஆமாம். அப்போ இந்த பச்செடிகள்லாம் எவ்வளோ நாள் கழிச்சு எடுக்கலாமுங்க? பச்சை செடி நம்மளுக்கு ஆர்டர் இருந்தால் இப்போ வேணாலும் எடுக்கலாங்க. சரிங்க. பச்சை செடியில் என்னென்னா நம்மளுக்கு இந்த பழுத்ததுல வந்து கிழங்கு ஊறாதுங்க. சரிங்க, அது அவ்வளோதான் இருக்கும். இந்த பச்சடியில் வந்து நம்ம கிழங்கு பெருசாகிட்டு இருக்குன்னா
ஊறிட்டு இருக்குங்க. கிழங்கு ஊறிட்டு இருக்கு. சரி சரிங்க. ஆர்டர் பொறுத்துங்க. பழுக்க பழுக்க விதைக்கிழங்கு, நம்ம விதைக்கிழங்கு கொடுக்கறதுனா பழுத்து வரது எடுத்து கொடுக்கணும். சரி சரிங்க. விதைக்கிழங்கு வந்து பழுத்ததுக்கு அப்புறம் தான் எடுத்து கொடுக்கணும். நம்ம கடை வியாபாரத்துக்குன்னா பச்சையை தோண்டி கொடுத்துடலாங்க. பச்சையாவே தோண்டி விதைக்கிழங்கு ஆர்டர் இருக்கிறனால நாங்கள் பழுத்து வரகு பழுத்து வரகு விதைக்கிழங்கு தோண்டி கொடுக்கணும். ஓ, இந்த பழுத்ததுனா இது என்ன ஆகணுங்க? பழுத்து ஃபுல்லாகவே கீழே விழுந்துடணுங்களா? இந்த அளவுக்கு பழுத்தாலே நம்ம விதைக்கிழங்கு எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாமுங்க. சரி சரிங்க. இந்த அளவுக்கு பழுப்பு வந்தால் இந்த அளவுக்கு பச்சை இருக்கிறது வந்து நம்ம விதைக்கு எடுக்கக்கூடாது. விதைக்கு எடுக்கக்கூடாதுங்க. இது வந்து இது கொடுத்துடலாம் இல்லைங்களா, சாப்பாட்டுகளுக்கு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓ சரி சரிங்க. அதுக்கப்புறம் இது எப்படிங்க கிலோ வந்து என்ன ரேட்டில் போகுங்க? மார்க்கெட்டில் எப்படிங்க? மார்க்கெட் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டு 25 ரூபா இருக்குதுங்க. 25 ரூபா இருக்குங்க கிலோ. 25 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க. சரி சரிங்க. இப்போ விதைக்கிழங்கு நான் அதே ரேட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்கீங்க. கிலோ வந்து 25 ரூபாய்க்கு. இப்போ வேணுங்கிறவங்களுக்கு வந்து உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லலாம் இல்லைங்களா? தாராளமாக காண்டாக்ட் பண்ண சொல்லலாமுங்க. சரி சரிங்க. உங்களோட நம்பர் சொல்லிடுறீங்களா அப்படியே? ஃபோன் நம்பர் சொல்லிடுறேன். சொல்லுங்க. 80 சரிங்க. 78 சரிங்க. 89 சரிங்க. 73 சரிங்க. 74. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரிங்க, இதுக்கு வந்து நம்ம இந்த ட்ரிப் ரசாயன உரமே கொடுக்கலீங்க. ஆமாம், ஏற்கனவே சொல்லி நீங்கள் ஒரு டைம் கொடுப்பேன்னு சொல்லி போன இதில் கொடுப்பேன்னு எப்போ வருஷம் வருஷம். சரிங்க. இந்த ட்ரிப்பு மழை காரணம்னா நான் கோழி எருவு மாத்திரம் வச்சு மண் எடுத்து கட்டுச்சுங்க. சரிங்க. ரெண்டாவது ரசாயன உரமே கொடுக்கல. ரசாயன உரமே கொடுக்கல இல்லைங்களா? ரசாயன உரமே கொடுக்காமையே நம்மளுக்கு வந்து கிழங்கு இந்த அளவுக்கு போதும். கிழங்கு போதும் இல்லைங்களா? நம்மளுக்கு 8 கிலோ 10 கிலோ இந்த மாதிரி ஒரு 10 கிலோவுக்கு மேலேயே இது வந்துருங்க. இது ஏன்னா பாலக்காட்டு சேனல் ஒருபாடு பெருசாயிரும். சரிங்க. ஆமாம், நம்ம பார்த்துருந்தோம். நமக்கு விதைக்கிழங்கு போடலையே 10 கிலோ 12 கிலோ சைஸ் வந்துச்சுன்னா விற்க முடியாது. சரிங்க. கிழக்காதுங்க. சரிங்க. அப்போ நம்மளுக்கு இந்த 5 கிலோவுக்கு மேலே ஒரு 8 கிலோவுக்குள்ளே வந்ததுங்கன்னா 7 கிலோ வரும்போது நமக்கு எல்லா விதைக்கிழங்கு கொடுக்கறக்கும் சரி வியாபாரத்துக்கும் சரி எல்லாருக்குமே சேனக்கிழங்கு வந்துடும். எவ்வளவு டன்னுங்க வருது? 1 ஏக்கர் போட்டிருப்பீங்களா? இல்லைங்க, இதில் வந்து இப்போ வந்து பாருக்கு பாரு 4 அடிங்க. சரிங்க. செடிக்கு செடி 3 அடி. சரிங்க. அப்படி கணக்கு பண்ணி நான் 2000 செடி நட்டிருக்கேன். 2000 கிழங்கு போட்டிருக்கீங்க. விதைக்கிழங்கு நட்டிருக்கேன்னு இப்போ ஒரு 10 டன் கன்ஃபார்மாக ஒரு 10 டன் வரும். ஓ, 2000 செடிக்கு 10 டன். 1000 செடிக்கு ஒரு 5 டன் வச்சாலுங்க. அதாதானுங்க. ஒரு 10 டன் கிழங்கு. ஓ, அந்த ஒரு கணக்கில் நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறீங்க. ஆமாம், தப்பு இல்லைங்க. தப்பு அது எனக்கு இதோட வருமானம். ஆனா ஒரு தப்பு இல்லைங்க. சரிங்க. ஆனா இது போட்ட வரங்க, இதுல என்ன ஒரு நம்மளுக்கு ஒரு குணம்னா, சரிங்க, இதுல என்னத்தை நம்ம காடாகாம உழவு ஓட்டிடுறோம்ங்க. சரிங்க. களை வெட்டுறோம். இப்ப மழை பெஞ்சு எங்க ஏரியால வந்து ஒரு 2-3 மாசம் விடாம மழை நேரம் களை எடுக்க முடியாது. ஆமாங்க, தமிழ்நாடே ஃபுல்லா மழைங்க. சரிங்க. மழை களை எடுக்க முடியாதுனால எப்படிங்க? சரிங்க. களை எடுக்கிறதுனால நம்ம இந்த சேனக்கிழங்கு வந்து நம்ம இந்த இடத்துல கோழி ஒரு ஒரு செடிக்கு வந்து 2 கிலோ 3 கிலோ கோழி எருவு போடுவோம். சரிங்க. போட்டுதான் நம்ம எடுத்து கட்டுறோம். அப்ப இந்த தென்னை மரத்துக்கு பாத்தீங்கன்னா நான் உரம்னு வச்சு 2 வருஷம் ஆச்சு. சரி சரிங்க. உரம் வச்சப்ப நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை தேங்காய் கிடைக்குதோ அதே தேங்காய் அதுல இருந்து ஒரு 1000 காய் அதிகமா தான் வந்துருக்கு ஒழிஞ்சு. சரி சரி. உரம் வைக்காதனால தென்னை மரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க, வந்து குறையிலுங்க. அதான் அதானுங்க. ஏன்னா நம்ம இது ஏகமா வந்து வேலை செஞ்சிருக்கோம். களை வெட்டி எரு போட்டு அது வருஷம் வருஷம் நம்ம ரசாயன உரம் வைப்போம். இந்த வருஷம் ரசாயன உரம் வைக்கல. சரி. அப்படி இருந்தும் தென்னை மரம் நல்ல காப்பு. நல்ல காப்பா இருக்குங்க. எனக்கு என்னன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு குத்தகை கொடுக்கற இதுல வந்துங்க பகுதி வருமானம் வந்து இந்த சேனக்கிழங்கு வந்துருதுங்க. பரவாயில்லைங்க. தோட்டம் இது வந்து ஒரு நல்லதா இருக்குது இல்லைங்களா? அதாவது தென்னைக்குள்ள ஊடுபயிர வைக்கிறதுல வந்து சேனைக்கிழங்கும் ஒரு நல்லதுங்கிறீங்க இல்லைங்களா? பாக்கி உள்ள மற்ற விவசாயிகளும் வந்துங்க கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு பாருங்க. எல்லா விவசாயிகளுமே கொஞ்சம் செஞ்சு பாக்கணும். 100 கிலோ 500 கிலோ இந்த மாதிரி அவியல் கலவை இருக்கிற தோப்புக்குள்ள விவசாயிகளும் செஞ்சு லாபம் பெறுமாறு கேட்டுக்கொள்ளுங்க. சரி சரிங்க. இதுக்கு வந்து எத்தனை களை வெட்டுங்கன்னா தண்ணி பாய்க்கிறது அந்த மாதிரி எல்லாம் எத்தனை டைம் பண்ண வேண்டியது இருக்குங்க? நான் 2 களை வெட்டணுங்க. சரிங்க. அவ்வளோதான், எனக்கு 2 களை தான். 2 களை தான். தண்ணி பாய்க்கிறது மட்டும் அப்பப்போ காயை பாய பாய்க்கணும். அது காயும் பாய்க்கு பாயும்
காயமும் பாயமும் தண்ணி பாயமும் அந்த மாதிரியான மெத்தட்ல 10 நாளைக்கு ஒரு தண்ணி இருந்தா போதும். 10 நாளைக்கு ஒரு தண்ணி இருந்தா போதும். ஒரு தண்ணி பாடுவா ரெண்டு தண்ணி பாடுவாசி வந்தால கிளங்கெல்லாம் பாதிக்காதீங்க. சரி சரிங்க. 5 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டாலும் ஏன்னா ஏகமா தண்ணி வைக்கறனால நமக்கு ஈரத்தன்மை வந்து அதுல இருக்கு. ட்ரிப்பிளையும் போட்டுக்கலாங்க. சரி சரிங்க. ட்ரிப்பிளையுமே செஞ்சுக்கலாம். ட்ரிப்பிள் தான் முதல்ல செஞ்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் வருஷம். ஆனா இந்த வருஷம் தான் ஏகமாவே இந்த தென்னை மரத்துல ஈல்டு கொண்டு வரணுங்கிறதுக்காக ஏகமா தண்ணி விட்டுட்டீங்க. ஏகமா தண்ணி வாச்சு போட்டு பாத்துனுங்க. சரி சரி. தென்னை மரத்துலயே அருமையான ஈல்டுங்க. இதுலயும் தப்பு இல்லை. சரிங்க. அப்போ ரொம்ப நன்றிங்க இந்த இது தகவலெல்லாம் பரிமாறினதுக்கு. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய விவசாயி உங்களையே நேரடியாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களோட நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு. நன்றிங்க. அவர் வந்து சொல்லியிருந்தாருங்க, நம்ம கீழே வந்து இது போட்டு கோழி எருவு கொடுத்ததன் மூலமாக தொழுறங்கள்லாம் கோழி எரு கோழி வளம் இந்த மாதிரியெல்லாம் ஏகமாகவே கொடுத்து தண்ணியும் ஏகமாக பாய்க்கிறதன் மூலமாக எனக்கு வந்து தென்னையில் வந்து ஈல்டு வந்து அதிகமாகிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. நம்ம இப்போ அந்தனுடைய காணொலி தான் பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். தென்னை எல்லாமே வந்து நல்ல வளர்ச்சியோடு நல்லாயிருக்கு. இலைகள் மரங்கள் எல்லாமே கருகருன்னு கருகருப்பு தன்மையில் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு. அதனாலேயே நான் வந்து வருஷம் விடாமல் நான் இது போடுறேனுங்க அப்படிங்கிறாரு. இதற்காக நான் வந்து கெமிக்கல் உரங்களோ எதுவுமே நான் கொடுக்கறதில்ல. இது மட்டும் நான் கொடுக்கணுங்க. கெமிக்கல் உரங்களே இது கொடுத்துட்டு இருந்த ஃபஸ்ட்டு இந்த டைம் கொடுக்காமல் விட்டேன். இருந்தாலுமே எனக்கு வந்து தென்னையில் வந்து மாற்றமாக இருக்குது அப்படிங்கிறாரு. வாழை போடுறத விட எனக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் இருந்தது. இதில் இன்கம் நல்லா இருக்குது, வாழை விட கொஞ்சம் இன்கம்மும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாருங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற காணொலி வந்து பார்த்திங்கன்னா அவர் அதே ஃபீல்டு இருக்கக்கூடிய தென்னை மரங்களினுடைய காப்புத்திறன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தண்ணீரும் வந்து இது தனியாகவே பாய்க்க வேண்டியது இல்லைங்க. அதனால் நம்ம இதே செலவில் வந்து அதை தண்ணீர் பாய்ச்சிக்கலாம். ஏகமாக தண்ணி வைக்கிறப்போ உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கு, மரத்தினுடைய தன்மையும் மாறுதுன்னு சொல்கிறாருங்க. அதே மாதிரிங்க உர மேலாண்மையும் வந்து ஈஸியாக இருக்குங்கிறாரு. என்ன காரணம்னா முதல்ல தென்னை மரத்துக்கு வந்து வட்ட வட்டமாக எடுத்துகிட்டு வட்டப்பாத்தி எடுத்துகிட்டு பக்கத்துலேயே போட்டிருந்தோம். ஆனால் இப்போ வந்து இந்த கிழங்குகளுக்கு அங்கங்கே அங்கங்கே ஏகமாக பெட்டு பெட்டுக்கு போடுறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்னையினுடைய நுனிவேர்கள் எடுத்துகிட்டு தென்னை நல்லா வளர்ச்சி அடையுதுன்னு சொல்கிறாருங்க. சரி நண்பர்களே, அடுத்த காணொலியில் அடுத்த அவள் பார்ப்போம். நன்றிங்க.